श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तं यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमित्रेभ्यः नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रैकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् இன்றைய தினம் ஸ்ரீவைகுண்டஸ்தோத்திரத்தில் 62வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். சந்திஸ்தவேயமியதி மகதி கதம் நோ முகேதஹோ த்வயி கிருதாஞ்சலி பஞ்சரேஷு இத்தம் ஸ்வதோ நிகில ஜந்துஷு நிர்விசேஷம் வாத்சல்யமுத்துகஜனேஷு கதம் குணஸ்தே. எம்பெருமானுடைய காருண்யத்தை பத்தி சொல்லிட்டு வந்த அந்த காருண்யத்தினுடைய ஒரு விசேஷமான ஒரு நிலைப்பாடுதான் சமை என்பது. அந்த சாந்தியும் சொல்லி சொன்னார். அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லி சொன்னார். 61வது ஸ்லோகத்துல யத் பிரம்ம கல்ப நியதானுபவே பிரநாசியம் தத் கல்பிஷம் ஸ்ருஜதி ஜந்துரிஹக்ஷணார்த்தே ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம் சாமியஸ்யஹோ தபிசந்தி விராம மாத்ராத் என்பதாக ஒரு சாஸ்திரார்த்தம் இங்கு சொல்லப்படுகிறது. இப்ப நாம பண்ற ஒரு தப்பு காரியத்துக்கு நரகானுபவம்ன்றது ஏற்படுறது. அந்த தப்புனுடைய தாரதமியத்தை பொறுத்துதான் நரகானுபவம் எவ்வளவு காலம் என்பதும் தீர்மானம் பண்ணப்படுகிறது. இந்த மாதிரி சன்னிவேசத்துல ஒருத்தன் ஒரு தப்பு காரியம் பண்றான், அந்த தப்பு காரியத்தினுடைய ஒரு அதிசயத்தமான ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பிரம்மமானத்துல ஒரு 10,000 வருஷம் 100 கோடி கல்ப காலம் நரகானுபவம் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய பாப்பமோ அவ்வளவு பெரிய பாப்பத்தை அரக்ஷணத்துல இவன் பண்ணிடுறான். அவ்வளவு சாமர்த்தியம் இவனுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவன் பாபத்தினுடைய தீவிரத்தை எவ்வளவு கொடுமையானதுன்றது இதுல இருந்தே தெரியுது. அவ்வளவு பெரிய பாபத்தை பண்ணினாலும் கூட பெருமாள் என்ன பண்றேன்னாக்க, தத் அபிசந்தி விராம மாத்திராத்துன்னு சொல்லி சொல்ற, இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்ததுன்னாக்க, அதனாலேயே பெருமாள் வந்து மன்னிச்சு விடுறாராம். பசங்க ஏதானா தப்பு பண்ணித்துனாக்க, இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லு, இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லுன்னு நாம சொல்லுவோம், அதை சிட்டை பண்ணச்சு. இல்ல அந்த கெட்டிக்கார பசங்களா இருந்ததுனாக்க, ஏண்டா இப்படி தப்பு பண்ணிட்டேயே உனக்கு சிட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லச்சேயே, அது உடனே அது சொல்லிடும், சாரிம்மா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அது சொல்லிடும். அப்படி சொல்லிட்டோம்னா தானா விட்டுருவோம், அந்த சிக்ஷையே இருக்காது. அப்ப பெருமாள் என்ன பண்ற என்ன கேட்ட, ஒரு அபிசந்தி விராம மாத்திரத்தினாலேயே பெருமாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேர் மன்னிச்சுடுறேர் அப்படின்றதுதான் இங்க முக்கியம். அதுல ஒரு ஜென்மால இந்த மாதிரி பாப்ப காரியம் இல்ல, எத்தனை எத்தனையோ ஜென்மால பண்ணின பாப்ப காரியங்கள், அந்த பாப்பங்காரியங்களுக்கு உண்டானதான பலத்தை கொடுக்குற விஷயத்துல வரைச்சே பெருமாள் மன்னிச்சு விட்டுறே என்று சொல்றோம். இங்க ஒரு சாஸ்திரார்த்தம், ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், பாப்பமோ பாப்ப கர்மாவோ புண்ணிய கர்மாவோ அது பலன் கொடுக்காது.
ஏன்னா அந்த பாப கர்மாவை பண்ணோம், பண்ண உடனே அது முடிஞ்சு போயிடுறது, அந்த கர்மா அழிஞ்சு போயிடுறது, கர்மா முடிஞ்சு போயிடுறது. ஆனா அதனுடைய பலன் எப்ப வரப்போறது? தேகாவசானத்துல தான் இந்த சரீரம் எப்ப விடுறதோ அப்பதான் இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போகச்சேதான் வரப்போறது, பலன் வரப்போறது. அதே மாதிரி புண்ணிய கர்மா யாக யஜ்ஞாதி கர்மாக்களை பண்ணமானா கூட உடனே பலன் வரப்போறது இல்லை, எப்பயோதான் பலன் வரப்போறது. அப்ப பலன் கொடுக்கறதுக்கு காரணமா கர்மா இருந்தாலும் கூட பலன் கொடுக்கறது யாருன்னு பெருமாள் தான். யாரெல்லாம் நல்ல காரியம் பண்றாளோ அவ விஷயத்துல ஒரு பிரீத்தி பெருமாளுக்கு இருந்துருக்கு. அந்த பிரீத்தி நம்ம கர்மாவை பண்றாளோ அவ விஷயத்துல பெருமாளுக்கு ஒரு அப்ரீத்தி ஏற்படுறது. அப்ரீத்தி ஏற்பட்டதுன்னாக்க ஹிபாம் யதஸ்ரம் அசுரேஷ் வேவயோனிஷோன்னு சொல்லிட்டு அவளை அசுரயோனிகள்ல பிறக்கும்படியாக பண்ணி அது மேலும் மேலும் கீழே கீழே போகும்படியாக பண்ற. இப்ப இது எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா, சாஸ்திரியமான கர்மாக்கள் எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கிறவர் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனுடைய பிரீத்தியும் ஈஸ்வரனுடைய நிகிரகமும் தான் பலமாக பரிணமிக்கிறது. இப்ப ஈஸ்வரனா இருந்திருக்கிற எம்பெருமான் அவன் நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னாக்க, இந்த சஞ்சிதமான சஞ்சித பாபங்கள் எத்தனை எத்தனை இருந்தாலும் அத்தனை பாபங்களையும் ஒரு எத்தனையோ யுகங்கள்ல அனுபவிச்சு நரக அனுபவம் பண்ணி நாசத்தை அடையக்கூடியதாக இருக்கக்கூடிய பாபங்களை அரக்ஷணத்துல அவன் பண்ணான்னாலும் கூட, தத் அபிசந்தி விராம மாத்திராது, இனிமேல் பண்ண மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னாக்க அதை பொறுத்துக்கிறான் பெருமாள். அந்த சஞ்சித பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சுடுறேர் அப்படின்னு சொல்ற. இங்கெல்லாம் சில விஷயங்கள் மறுபடியும் யோசனை பண்ணும். சாஸ்திரத்துல சொல்லியிருக்க அனுதாபாத்து உபரமாத்து பிராயஷ்சித்தோன் காத்து பிராயஷ்சித்தாத்து பாதசகா அப்படின்னு சொல்லி கால் கால் பங்க அனுதாபம், ஐயோ இது தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு அனுதாபத்தினாலேயோ, உபரமாத்து இனிமே இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறதுனால இதுக்கு உண்டான பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலையும் அந்த பிராயஷ்சித்தத்தினாலையும் கால் கால் பங்கா மொத்தம் 100 பங்கு மொத்தம் பாபமும் போயிடுறதுன்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சே அபிசந்தி விராம மாத்திராத்துன்னு சொல்லி இனிமேல் இந்த தப்பு காரியம் பண்ண மாட்டேன்ற ஒரு எண்ணம் இவனுக்கு வந்துடுத்துனாலே போறோம், அவனை பெருமாள் ரக்ஷணம் பண்றேன்னு சொல்லி சொல்ற. காமியத்யாகோ, நீ மன்னிச்சு விட்டுறியே அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்த விஷயத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, இதுவே ஒரு வியாஜமா ஒரு தப்புக்காரி. பெருமாள் எப்பவுமே வியாஜத்தை தான் எதிர்நோக்கி இருந்துருக்கு. அவர் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே போய் நின்னாலும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்னென்ன யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவான்னு சொல்றார். நமக்காகவே பெருமாள் அவதாரம் பண்றேர், அந்தந்த சமயத்துல அப்படி அப்படி எல்லாம் அவதாரம் பண்றேர். அந்த எதிர் சூழல் புக்குன்னு நமக்கு எதிர நின்றுண்டு இந்த ஜென்மாவிலேயானா இவன் என்ன அடையமாட்டானா என்ன அடையமாட்டானான்னு பெருமாள் பண்றேர். அப்படி இருந்தாலும் நாம தூர 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 போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற எம்பெருமான், என்னால இனிமே தப்பு காரியம் பண்ண முடியாது, என்னால இவ்வளவுதான் தப்பு பண்ண முடியும்னுட்டு கை சோர்ந்து போய் ஒருத்தன் தப்பு காரியம் பண்றத நிறுத்தினான்னா கூட அவனையும் மன்னிச்சு விடுறான். அதுவே ஒரு வியாஜமாட்டம் ஆகி போச்சோம். இனிமேல் என்னால தப்பு, சில சமயத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு தண்டனைக்காக கசையடி கொடுக்கறதுன்னு அர்த்தம். அந்த கசையடினா சாட்டையால அடிக்கிறது. யார் தப்பு பண்ணானோ தப்பு பண்ணவனோ நிக்க வச்சுட்டு யாரையோ ஒருத்தரை கூட்டு சாட்டையடி அடிக்க வைக்கிறது. அவனுக்கு கை சோர்ந்து போய் இனிமே என்னால அடிக்க முடியாதுன்னு சொல்ற வரைக்கும் அடிக்கிறது இருக்க, இது ஒரு பிரகாரமான ஒரு தண்டனை. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கசையடி எல்லாம் பத்தி இல்லை, இங்க என்னன்னா என்னால இனிமே தப்பு காரியம் பண்ண முடியாது, அவ்வளவு தப்பு காரியம் பண்ணியாச்சு அவ்வளவுதான், அதுக்கு ஒரு ஸ்டாச்சுரைசேஷன் பாயிண்ட் வந்துட்ட மாதிரி என்னால இருக்குன்னு சொல்றான. அப்ப இத்தனை நாள் பண்ணினதெல்லாம் அது தப்பு காரியமாயிடுத்து,
இனிமேல் பண்ண மாட்டேன்ற ஒரு அளவுக்கு வந்ததே இருக்க அதையே ஒரு வியாஜமா எடுத்துக்கிறாராம் பெருமாள். இனிமேல் தப்பு காரியம் பண்ண மாட்டேன்ற ஒரு வியாஜம், அதாவது அந்த தப்பு காரியம் பண்ண மாட்டேன்றது பண்ணக்கூடாதுன்றதுனாலயா பண்ண முடியாதுன்றதுனாலயா அப்படின்னு ரெண்டு விதமாவும் வருது, சங்கை வருது. அதுல அபிசந்தி விராம மாத்திரத்துன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால பண்ணவானான்ற ஒரு எண்ணம் வந்த மாத்திரத்தினாலேயே அதையே ஒரு வியாஜமாக எடுத்துட்டு நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறேன் பெருமாள் அப்படின்னு இங்கேயும் ஒரு வியாஜ சாபேட்சமாக தான் இருந்துட்டுருக்கு. வியாஜம்ன்றது ஒன்று தேவைப்படுறது தான் இந்த இடத்துல. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய பொறுமையை சொல்லி சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பொறுமைக்கு என்ன காரணமாக இருக்குன்றது பார்க்கணும். நிதானம் என்ன என்று கேட்டேன், நம்மளுடைய ஆஜ்ஞாத்தி லங்கனம் தானே பாப்பகாரியமாக ஆறுது. பெருமாளுடைய கட்டளையை மீறதுன்றது தான் பாப்பகாரியமாக ஆறுது. அந்த ஆஜ்ஞாத்தி லங்கனம் பண்ணினவனையும் பெருமாள் அவர் வந்து அங்கீகரிக்கிறேர்னு சொல்லி சொன்னாக்கா இதுதான் பொறுமை, வேற என்ன சொல்ல முடியும்? அம்மா அப்பா சொல்றான் இந்த காரியத்தை பண்ணு அந்த காரியத்தை பண்ணுன்னு சொன்னா, சொன்ன காரியத்தை செய்யாதையும் செஞ்சு சொன்னதுக்கு விபரீதமாகவும் பண்ணான்னாலும் கூட சரி ஏதோ குழந்தை இப்படி பண்ணிடுத்துன்னு நினைக்கிறாள் இல்லையோ, அதுதான் பொறுமை, வேற எதுவுமே இல்லை இந்த இடத்துல. பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு பொறுமையோடு இருந்துருக்கே பெருமாளுடைய சாந்தி அதனுடைய பெருமையை சொல்லி சொன்ன. இதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற விஷயத்தை பார்க்கலாம். ஞ்சலி பஞ்சரேஷு நிர்விசேஷம் வாத்சல்யமுத்சுகஜனேஷு கதம் குணஸ்தே. இந்த எம்பெருமானை பார்த்து சொல்ற தவேயம் காந்தி இயதி மகதி கதன்னு முகேதகோ, உம்முடைய பொறுமைன்றது இருந்துருக்க எம்பெருமானை பார்த்து சொல்ற ஹே பகவன்னே, இவ்வளவு பெருசான பொறுமை. அந்த பெருசான பொறுமை இல்ல பார்த்தோம்னாக்க அது ஒரு தொய் கிருதாஞ்சலி பஞ்சரேஷு அப்படின்னு சொல்லி சொல்ற, ஒரு கைகோப்பல் கூப்பிட்டு கையை கூப்பிட்டாலே போருமா, அந்த கை கூப்பிட்டு போன உடனே அது மொத்தம் இவருக்கு பெருமாளுடைய கோபம் மொத்தம் போயிடும், நிகரம் மொத்தம் போயிட்டு அந்த பொறுமைன்றது நமக்கு ரட்சணத்துக்கு ஹேத்துவாக ஆகும்னு சொல்லி சொல்ற. இது எப்படி ஆகுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். பஸ்ல போயிட்டு இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம், நாம சிறப்பு கூட இல்லாத நடந்து போறவா நம்போ, அந்த பெருசா ஒரு ஷூவை போட்டு காலை வித்தம் வச்சு மெரிச்சு போடுறோம், மெரிச்ச உடனே அவள் நமக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், அப்படியே பிராணே போற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். ஐயோ இப்படி மெரிச்சுட்டியே அப்படின்னு சொல்லச்சு, சாரி சார் கவனிக்கல சார் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இதுவும் ஒரு பொறுமை தானே இது. இப்ப இதுக்கு மேல என்ன ஏண்டா இப்படி மெரிச்சேன்னு சண்டை போட்டான், நான் தான் சாரின்னு சொல்லிட்டேனே, இதுக்கு மேலேயும் நீ சண்டை போடலாமான்னா அப்படின்ட்டு அவன் நம்மள சண்டை போட வந்துருவான். இப்ப இந்த மாதிரி பொறுமையா பெருமாள் பொறுமை? இது எந்த பொறுமைய சொல்லி சொல்றது அப்படின்னா, அந்த பொறுமையிலையும் எத்தனை எத்தனையோ தாரதமியம் இருக்கு. சரி இது ஏதோ பஸ்ல போற விஷயம், இது போனா போயிட்டு போறதுன்னு விட்டு விடுறோம் நாம, இது அவனோட என்னத்துக்கு நம்ம சண்டை போட்டு இருக்கிறதுன்றது, இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு ஒரு பொறுமை இருந்துட்டு இருக்கு. ஆத்துல சண்டை வருது, யாரன்னா விசா கூட சரி போக விசா வச்சுட்டு போறா, நாம தான் வாய்மூண்டு இருப்போமே அப்படின்னு அங்க ஒரு பொறுமை வருது. இப்ப இந்த பொறுமைன்றதுல வரச்சே அதுல வேறுபாடு இருந்துருக்கு. சின்ன விஷயத்துக்கு பொறுமை, பெரிய விஷயங்களுக்கு வரச்சே அந்த பொறுமைன்றது இல்லாத போயிடும், இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்ப பெருமாளுடைய பொறுமைய மீதி பேருடைய அதாவது பொறுமைன்னு லோகத்துல அனுபவத்துல இருக்கக்கூடிய பொறுமையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க இது மகத்தி அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த பெருமாளுடைய பொறுமைக்கு ஒரு ஈடு இணையாக இன்னொரு விஷயத்தை இன்னொருத்தருடைய பொறுமைய சொல்லவே முடியாததாக இருந்துருக்கு. இப்பேற்பட்ட ஒரு பொறுமை இருந்துருக்க இப்போ
இதுல சாதாரணமா இருக்கிறவாள் விஷயத்திலேயே பெருமாளுக்கு இப்படிப்பட்ட பொறுமை இருந்துருக்கு, அவ எல்லாரையும் சமைக்கணும்ன்ற ஒரு திருவுள்ளம் பெருமாளுக்கு இருந்துருக்குன்றது பிரசித்தம். அதே சமயத்துல ஒத்த கை கணக்கு கூப்பிட்டான்னா, பெருமாளை கை கூப்பிட்டான்னாக்க, அவ விஷயத்துல பெருமாள் எப்படி இருப்பே அப்படின்றது தான் பார்க்கணும். ஒரு சில பேருக்கு லோகத்துல பாக்குறோம், யாரானா விசா கூட கோபம் வராத வாழாக இருக்கவா சில பேர் இருக்கா, ஏதோ சின்ன சின்ன காரியத்துலாம் கூட பொறுமையா போயிட்டு இருக்கவாளா இருந்துருக்குவா. அவளே தன்னுடைய குழந்தையோ தன்னை சேர்ந்தவர்கள் மனைவி மக்கள் அந்த மாதிரி இருக்குவாள், ஏதனா தப்பு பண்ணாள்னாக்க அவ விஷயத்துல பொறுமையை கடைபிடிக்காதயா இருக்க போற? அவ கண்டிப்பா பொறுமையை கடைபிடிக்க போறா, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. அத்தை தான் இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார், அதாவது ஆழ்வான் சாதிக்கிறார். நேர் எப்பவுமே பொறுமையோடு பொறுமை என்ற குணத்தோடு இருந்துருக்கிறவர் நேர் எவ்வளவோ பாப்பம் பண்ணா கூட அந்த பாப்பத்திலேருந்து இனிமே என்னால் அந்த பாப்பம் பண்ண முடியாதுன்னு ஒரு நினைக்கிற நிலை வந்தாலே கூட போறோம். அவனுடைய சஞ்சித பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சுடுறவர் நேர். அந்த மாதிரி இருக்கச்சே ஒருத்தவங்க கையை கூப்பிட்டான்னாக்க அவ விஷயத்துல நேர் தம்முடைய பொறுமைன்றது சாந்தின்ற குணத்தை காமிக்காதையா இருக்க போறே. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா அது மோகத்தை அடைஞ்சிடும். அஞ்சலி ஆகிற அந்த ரட்சசந்துகள் விஷயத்துல அவர் விஷயத்துல எப்படி வராத இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற. போன ஸ்லோகத்தும் போது தயாசதகத்துல ஒரு ஸ்லோகத்தை பத்தி சொல்லி சொன்னோம், கருணை துரிதேஷு மாமகேஷு பிரதிகாரந்தர துர்ஜயேஷு கிண்ணா கவச்சாயிதையா துவயைவ சாரங்கி விஜயஸ்தானம் உபாசிரித்தோ விருஷாத்ரிம் என்ற ஸ்லோகத்தை பார்த்தோம். பெருமாளுக்கும் நம்மளுடைய பாப்பங்களுக்கும் ஒரு சண்டை. இந்த பாப்பங்களுக்கும் பெருமாளுக்கும் வரைச்சு அந்த சண்டையில வரைச்சே பாப்பம் பராக்கிரமித்தும் வருகத்தின்னு சொல்லி சொல்றேன். என்னோட பாப்பம்லாம் பெருமாளை ஜெயிச்சுடுறதும் அந்த லெவலுக்கு வந்துட்டான் பாப்பங்கள் சொல்லி சொன்ன. பெருமாளுக்கே ஒரு கிண்ணனாக வேதனைப்பட்டேராம். கருணை துரிதேஷு மாமகேஷு பிரதிகாரந்தர துர்ஜயேஷு கிண்ணகா, ஐயோ இவன் இப்படி இப்படி பாப்பங்களை பண்ணிட்டே இருக்கானே, இவனை எப்படிதான் இந்த பாப்பங்களை பண்றதுல இருந்து தவிர்க்க வைக்கிறதுன்னு தெரியாத ரொம்ப ரொம்ப விசாரப்பட்டு இருந்தேராம். இல்ல இவன் பண்ணின பாப்பங்களுக்கு எல்லாம் சிக்ஷை கண்டிப்பா கொடுத்தாகணுமே, அப்படி சிக்ஷையை கொடுத்தமானாக்க இவனுக்கு எத்தனை எத்தனையோ காலம் நரகானுபவம் வருமே, இப்படி நரகானுபவம் வர்றதுக்காகவா நாம இருந்துருக்கோம் என்றெல்லாம் பெருமாள் யோசனை பண்ணி பண்றான். அப்பதான் தயாதேவி கூட வராளாம். என்ன நீ கவச்சமாக ஆக்கிக்கோங்கோ, தயாதேவி ஆகிற ஒரு கவச்சத்தை பெருமாள் சாத்திக்கிறாராம். இந்த சண்டையில நம்மளுடைய பாப்பம் மொத்தமே தோத்து போயிடுறது, பெருமாள் ஜெயிச்சு விடுறாராம். அதுக்காக ஒரு ஸ்பாட் இருக்கணும், ஜெயத்துக்கு வர்றதுக்காக ஒரு தனி இடத்துல இறந்து நின்று இங்க நின்றுட்டு சண்டை போட்டாக்கா ஜெயம் வரும்ன்ற மாதிரி அந்த திருவேங்கடமலை மேல ஏறி நின்றுண்டு பெருமாள் அனுகிரகம் பண்றேன். அந்த தயாதேவி ஆகிற கவச்சத்தை சாத்திண்டு பெருமாள் இது பண்றேர் அப்படின்னு நாம பார்த்தோம். இதுல நம்மளுடைய பாப்பங்களுக்கும் பெருமாளுக்கும் வர சண்டையில பாப்பங்கள் ஜெயிக்கிற நிலையில இருக்கச்சே தயாதேவி ஆகிற கவச்சத்தை சாத்திண்டு பாப்பங்களை எல்லாம் செயலிழக்க பண்ணுகிறார் என்பதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்ப இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், அதே மாதிரி இன்னொரு ஒரு சண்டை இருக்கு. இந்த சண்டை என்ன தெரியுமோ இல்லையோ, நாம ஒரு கை கூப்பிட்டமான போருமா, அந்த கை கூப்பின பொண்ணு பிற்பாடு என்ன பண்ணா, பெருமாள் வந்து நாம பண்ற ஒவ்வொரு பாப்பத்துக்கும் சிக்ஷை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கிரியைக்கும் பிரதிக்ரியன்றது இருந்துருக்கு. பெருமாளை பொறுத்த வரைக்கும் வைஷம்ய நைர்கண்யம் கிடையாது. அதாவது சில பேர் இடத்துல ஒரு பட்சபாதத்தோட நடந்துக்கிறது, அந்த குரூரமான ஒரு எண்ணத்தோட இருக்கிறதெல்லாம் பெருமாளுக்கு கிடையாது. ஆகையால நம்மளுடைய கர்மானுகுணமான பலத்தை தான் பெருமாள் கொடுக்கறபடினால அப்ப அந்த கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுக்காக பெருமாள் பார்க்கிறார்.
அப்போ அது பெருமாள் அந்த கர்மானுகுணமான பலம்னா நாம வரைச்சே தப்பு காரியம் பண்ணினோமானாக்க அந்த தப்பு காரியத்துக்கு நிகிரகம் தானே, பகவான் நிகிரகம் பண்ணணுமோ இல்லையோ. பெருமாள் பகவான் நிகிரகம் பண்ண ஆரம்பிக்கிறேன், அந்த பகவான் நிகிரகத்துக்கும் நம்மளுடைய நமக்கும் ஒரு நிலைப்பாடு, இங்க ஒரு சண்டை வருது. இந்த சண்டையில வரைச்சே பெருமாள் நம்மளை நிகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேர்னாக்க வேற நம்மளால அவர் எதிர நிக்க முடியுமான்னு, தொய் ரட்சதி ரட்சகைக்கு கிமன்யி, தொய்சா ரட்சதி ரட்சகை கிமன்யின்னெல்லாம் சொல்லி சொல்றோம். தொய் பிரவருத்தே மமக்கும் பிரயாசைஹி, தொய் அப்பிரவருத்தே மமக்கும் பிரயாசைஹின்னு சொல்லி இப்படிலாம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். பெருமாளுடைய சங்கல்பத்துல பெருமாளுக்கு ஒரு நிகிரக சங்கல்பம் வந்துடுத்து, நம்மளை சிக்ஷிக்கணும்னு ஒரு நிகிரக சங்கல்பம் வந்துடுத்துனாக்க அப்பதான் நமக்கும் அந்த நிகிரக சங்கல்பத்துக்கும் ஒரு பெரிய சண்டை. இந்த சண்டையில கண்டிப்பா நம்ம உருவில்லாத ஆயிட போறோம், இதுதான் நடக்க போறது. அந்த சமயத்துலதான் ஒரு பெரிய ஒரு கவச்சத்தை நமக்கு கொடுத்துருக்கேன் பெருமாளே. அந்த கவச்சத்தை நம்ம கணக்கு உபயோகப்படுத்திட்டோமானாக்க அந்த பெருமாளுடைய நிகிரக சங்கல்பம் எதுவுமே காரியக்கரியாக ஆகாது, எல்லாம் அப்படியே போயிடுமா. இதுக்கு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல அழகா சாய்க்கிறார், ஹஸ்தீச துக்க விஷதித பலானுபந்தினி ஆப்ரம்மகீட்டம் அபராஹத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சயவசாத்து துரதிக்ரமேண பிரத்யஸ்திர மஞ்சலிர சௌதவ நிக்ரஹாஸ்திரே பிரத்யஸ்திரம் அஞ்சலிரசௌ. இது கவச்சம் மாத்திரம் இல்லை, இது ரிட்டர்ன் போயிடுமா, பிரத்யஸ்திரமாக ஆயிடுறதுதான். எதுனா இந்த அஞ்சலி பெருமாள் அந்த நிகிரக சங்கல்பத்தை மாற்றின்றுவேர்னு அர்த்தம் அதுக்கு. அந்த வந்து அந்த நிகிரக சங்கல்பம் காரியக்கரியாக இல்லாத போயிடும், பெருமாளே அனுகிரகம் பண்ண போயிடுவேன். இப்படி அஞ்சலிக்கு என்ன அப்படி ஒரு விசேஷமா அப்படின்னா, அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதனின்னு அந்த பெருமாளுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது கைகோப்பல் தான். கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே வித்தீரிய ஐஸ்வர்யம் அட்சரகத்தின் பரமம் பதம் வான்னு பட்டர் சாதிக்கிறார். ஆகையால கை கூப்பிட்டா போறோம், எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு பெருமாள் காத்துன்னு இருக்கு. தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததாவாபி சகத்கிருதோஞ்சலி ததைவ முஷ்ணாத்ய சுபான்யசேஷதஹ சுபானி புஷ்ணாதி நஜாத்து ஹீயதே. ஆளுந்தார் அத்தமாக சாதிக்கிற இது அஞ்சலி வைபவம்னு ஒரு ரகசியமாகவே சுவாமி தேசிகன் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணி சாதிக்கிறார். அப்படிலாம் இந்த அஞ்சலி கணக்கு பெருமாளுக்கு நாம பண்ணிட்டோமானாக்க பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுடைய பாபங்களுக்காக நிகிரக சங்கல்பம் வருது, அந்த நிகிரக சங்கல்பம் மொத்தம் நல்லிஃபை ஆயிடுறது, ஒண்ணுமே காரியக்கரி இல்லாத போயிடுறதோ. இந்த அஞ்சலின்ற ஒரு பெரிய ஒரு முத்திரையினால இதுவே தான் ஒரு பெரிய கவச்சம் மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. இத கவச்சம்ன்ற வார்த்தையாலேயே சொல்லி சொல்ற, முஹ்யேதஹு த்வயி கிருதாஞ்சலி பஞ்சரேஷு. பஞ்சரம்ன்ற வார்த்தையை இந்த இடத்துல உபயோகப்படுத்திருக்கு. பஞ்சரம்ன்ற சப்தம் இருக்க, சாதாரணமா இந்த கூடு இந்த கிளி கூண்டு எல்லாம் சொல்லி சொல்றோமோ இல்லையா, அந்த மாதிரி அர்த்தத்துல வர மாதிரி இந்த இடத்துல இந்த பிரகிருத்தத்துல பஞ்சர சப்தம்ன்றது கவச்சம்ன்ற அர்த்தத்துல வருது. ஆகையால ஒத்த அஞ்சலி ஆகிற ஒரு கவச்சத்தை பூண்டு இருந்துட்டான்னாக்க அவன் விஷயத்துல உம்முடைய பொறுமைன்றது இல்லாதையா போக போறது. ஆகையால இந்த பொறுமைக்கு எல்லை நிலமாக இருக்கிறது, இந்த பொறுமைக்கும் காரணமாக இருக்கக்கூடியது எதுவுமே நிர்வியாஜமாக ஆகாது. அது ஒரு வியாஜம் என்னன்னா இந்த அஞ்சலி தான். இந்த அஞ்சலியே போரும். கிருதாபராத சேகிதே நான்யத் பசியாம்யஹம் கமம் அந்தரேன அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத்னு சொல்லி சொல்ற. அதாவது மல்யவான்ல ராமன் எழுந்தருளி இருக்க,
குறித்த காலத்துல சுக்ரீவன் வரல, வருஷா காலம் முடிஞ்சிடுச்சு. அப்போ இன்னும் வராது இருக்கச்சே நக்க சங்குச்சித பந்தா ஏனவாலி ஹதோகதான்னு ராமருக்கு கோபம் வருது. என்னடா இன்னும் சுக்ரீவன் கிராமியமான சுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்துருக்கானே, என்ன பிரதிஜை பண்ணானோ பிரதிஜை பண்ண பிரகாரம் நடந்து கொள்ளலையே, நீ போய் சொல்லிட்டு வா லக்ஷ்மணா, வாலி போன வழி இன்னும் அடைஞ்சு போல என்றத சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றேன். சாதாரணமாவே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துடும், ராமர் கஷ்டப்படுறத பார்த்தேன்னா இன்னும் கோபம் வந்துடுச்சு. என்னடா பண்றதுன்னு பார்த்த தாம் தூம்னு ஓடி வரைய லக்ஷ்மணனுடைய கோபத்தை பார்த்த உடனே குரங்குகள்லாம் நடுங்கி போயிடுறது. அப்ப சுக்ரீவன் அப்பா என்ன பண்றது என்ன பண்றதுன்னு கேக்குறான். அப்ப கேக்கச்சே அப்ப ஹனுமார் சொல்ற வார்த்தை இது, நீ தப்பு காரியம் பண்ணிட்ட, கிருதாபராதத்தியே நானியத் பசியாமியகம் க்ஷமம், உமக்கு நீ தப்பு பண்ணிட்டதுனால வேற வழியே எனக்கு தெரியல, நீ ஒரு கை கூப்பிண்டு போய் அந்த லக்ஷ்மணன் இடத்துல மன்னிச்சிடணும், நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி கேட்கறது தவிர வேற வழி தெரியல. அந்தரேன் அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணசிய பிரசாதனார்த்தம், லக்ஷ்மணனை எப்படி பிரசாதனம் பண்றதுன்னா கை கூப்பிட்டு தான் பண்ண முடியும் அப்படின்றது. அந்த கை கூப்பிடறதுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு, அவ்வளவு பவர் இருக்கு. ஒரு அஞ்சலியை சமர்ப்பிச்சிட்டோம்னாக்க பெருமாள் முதற்கொண்டு பெருமாள் தன்னுடைய நிகிரக சங்கல்பத்தை மாத்திக்கிறார். அப்ரதிஹத சங்கல்பம்னு பெருமாளுக்கு பேரு. பெருமாள் ஒண்ணு நினைச்சிட்டே இருந்தாக்க அவர் நினைச்சதை யாராலையும் தடுக்க முடியாது, அது அப்படிப்பட்ட சங்கல்பம் அவருது. அதே பெருமாளே பாப்பம் பண்ணனவால நிகிரகம் பண்ணணும்னு சங்கல்பிச்சேர்னா கூட தன்னுடைய சங்கல்பத்தை தானே மாத்திக்கிறார், நிகிரக சங்கல்பத்தையும் தானே மாத்திக்கிறார். எப்போ அப்படின்னா ஒரு கை கூப்பிட்டா போருமா. இந்த காட்டிலும் வேற என்ன ஊனம் நமக்கு? இதுதான் சுவாமி தேசிகன் இந்த அஞ்சலி வைபவம்ன்ற ரகசியத்திலேயும் ஹஸ்தீச துக்க விஷதிக்த பதானுபந்தின் அப்ரம்ம கீட்டம் அபராகத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சயவசா துரதிக்கிரமேணம் பிரத்யஸ்தம் அஞ்சலி ரசவு தவ நிகிரஹாஸ்தேன்னு சொல்லி இந்த இடத்துலயும் ரெண்டு இடத்துலயும் சொல்லி சொல்லியிருக்கார். எப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஒத்த கை கூப்பிட்டான்னாக்க பெருமாளுக்கு அவ விஷயத்துல ஒரு பெரிய பிரீத்தி ஏற்படுமா. இத்தனை அடியனார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தன், பெருமாள் பார்த்து பைத்தியமாட்டம் இருக்கிறான் நம்ம விஷயத்துல. அப்படி ஒரு கை கூப்பிடுவாள் விஷயத்துல அனுகிரகம் பண்றதுக்காக இருந்துருக்க. ஆகையால இது சாதாரணமா இருக்கிறவாள் விஷயத்திலேயே பெருமாளுடைய பொறுமை இவ்வளவு விசேஷமா இருந்ததுன்னாக்க அவர் விஷயத்துல ஒரு கை கோப்பினவன் விஷயத்துல கேட்கணுமா என்று இந்த பூர்வார்த்தத்துக்கு அர்த்தம். சாந்திஸ்தவேயமியதி மகதி கதம் நோ முகேதோ த்வய கிருதாஞ்சலி பஞ்சரேஷு இத்தம் ஸ்வதோ நிகில ஜந்துஷு நிர்விசேஷம் வாத்சல்ய முத்சுக ஜனேஷு கதம் குணஸ்தே. இதே மாதிரி இன்னொரு எம்பெருமானுடைய குணத்தை பத்தி சாதிக்கிறார். அந்த குணத்துக்கு பேரு வாத்சல்யம் என்பதாக. வாத்சல்யம் என்பது என்னன்னா குற்றம் பாராமை என்பது. அந்த குற்றம் பாராமைனாக்க அவிஜ்ஞாதா என்று பெருமாளுக்கு ஒரு திருநாமம். பெருமாளுக்கு சர்வஜன்னு ஒரு பேர் இருந்துருக்கு, அதே சமயம் தெரியாதவன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னாக்க இது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் வரும், ரெண்டு பேரும் முரண்பாடு ஏற்படுமே. அந்த முரண்பாடுக்கு சொல்லச்சே என்ன சொல்றேன்னா, பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்தாலும் கூட அறியாதவர் மாதிரி ஒன்னும் தெரியாதவர் மாதிரி பெருமாள் இருந்துருக்கேதான். சில சமயங்கள்ல பசங்க என்ன பண்ணோம்னா, சின்ன பசங்க ஒரு புது சமாச்சாரம் நல்ல சமாச்சாரத்தை ஏதோ ஒன்று சொல்லும், அந்த சமாச்சாரம் சொல்றதுக்கு முன்னையே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சா கூட அந்த குழந்தையினுடைய உற்சாகத்தை குறைக்க கூடாதுன்றதுக்காக அங்கேருந்து ஓடி வந்து, அப்பா நான் வந்து இத்தனை மார்க் வாங்கியிருக்கேன், இவ்வளோ பர்சன்டேஜில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லித்துனாக்க, அப்படியே அம்மா ரொம்ப சந்தோஷம், எந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு
இது மொத்தமே ஏற்கனவே அப்பா பார்த்துட்டு வந்துருமான் இவனுக்கு என்ன மார்க் வாங்கியிருக்கான் என்னன்றது. இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய உற்சாகத்தை குறைக்க கூடாதுன்றதுக்காக பண்ற ஒரு வார்த்தை இது. அந்த மாதிரி பெருமாளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சாலும் கூட அவர் சர்வஜ்ஞனாக இருக்க, இருந்தாலும் கூட அந்த கண்டும் காணாதது போல இருக்க இருக்க அதுதான் வாத்சல்யம்னு சொல்லி சொல்றது, குற்றம் பாராமைன்னு சொல்லி சொல்றது. நம்ம குழந்தை இருந்துனாக்க அது ஒரே அழுக்கோடு கூட இருந்தா கூட அந்த குழந்தைய தூக்கிண்டு நம்ம சொக்கா எப்படி போட்டு இருக்குமோ பளிச்சுன்னு இருக்குமா அது துணி அழுக்கா போயிடுமா அப்படின்றதெல்லாம் நாம பார்க்க மாட்டோம். அசலாரத்து குழந்தையா இருந்ததுன்னா அதை தொடவே மாட்டோம். இப்படிலாம் இல்லை, பெருமாளை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி இருக்கவா எல்லார் இடத்துலயும் ஒரு வாத்சல்யம் இருக்கு, அந்த குற்றம் பாராமைன்றது இருந்துருக்கு. இத்தம் ஸ்வதோ நிகில ஜந்துஷு நிர்விசேஷம் வாத்சல்யம் உத்சுக ஜனேஷு கதம் குணத்தே. பெருமாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்துட்டு இருக்கச்சே பகவத் பக்தாள் விஷயத்துல வாத்சல்யம், அவளுடைய தப்ப பார்க்காமல் இருக்க குற்றம் பாராமைன்னு அவள் விஷயத்துல நடந்துக்கச்சே அத ஒரு பெரிய குணமா சொல்லணுமாண்ணா அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது லோகத்துல வாசல்ல போறான் அவனுக்கே எல்லாருக்கும் அவனுக்கு என்ன தாக சாந்திக்கோ இல்ல நிறைய வேஷ்டி கொடுக்கறது இது பண்றது எல்லாம் வாரி வாரி வழங்கின்னு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கிறவன் அவனுடைய பிள்ளைகளுக்கு அவனை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நிறைய சொத்தை எழுதி வைக்கிறது நிறைய பணம் எல்லாம் கொடுத்தான்னாக்க இதை போய் ஒரு வாத்சல்யம்னு சொல்லுவாளான்னா குற்றம் பாராமைன்னு சொல்லுவாளான்னு இதை போய் என்ன சொல்லுவார் நாம? சரி ஏதோ அவன் கொடுத்துருக்கான்ற மாதிரி தான். அந்த மாதிரி தான் பெருமாளுக்கு வாத்சல்யம்ன்ற குணம்ன்றது மீதி பேர் விஷயத்துல வேணா சொல்லலாம். பெருமாள் தன்னிடத்துல ஆசிரித்தாளாக இருந்தன்றக்க விஷயத்துல காண்பிக்கிற ஒரு வாத்சல்யத்தை இது ஒரு பெரிய குணமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தாத்பரியம். இப்ப வாத்சல்யம் குணம் இல்லாத போயிடுமா இல்ல அது தோஷமா? அது குணம்தான். அந்த குணத்துல குணத்தினுடைய பெருமைய வேற ஒரு பிரகாரமாக சொல்லி சொல்ற அடியார் திறத்துல அந்த குற்றம் பாராமைன்ற ஒரு வாத்சல்ய குணத்தை பெருமாள் காண்பிக்கிறதுன்றது அவருடைய சுவாவம். இது அந்த சுவாவத்தை போய் நாம் தனியா சொல்லணும்னு பெருமையா சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றோம். லோகத்துல ஒருத்த இயல்பாகவே நல்லவனாக இருந்துட்டு இருக்கான். இப்ப வேதாத்தியனம் பண்ணி நன்னா பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்கான், எப்பவும் விடாத கம்பீரமா பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கா ஒத்த அவளை பார்த்து நாம தனியா போய் இவர் நன்னா பஞ்சாதி சொன்ன சொன்னேன் இவர் கம்பீரமா சொன்னேன் அப்படின்னு ஒருத்த சொல்லுவாளன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தானா அது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல பெருமாளுக்கு வாத்சல்யம்ன்ற குணம்ன்றது ஒரு சிறப்பை ஏற்படுத்துறதுன்றது அதுவே சுவாபாவிகம். அது அதுலயும் அடியார் திறத்துல அந்த வாத்சல்யம்ன்றது ரொம்ப விசேஷமா இருந்துட்டு இருக்குன்றதுக்கு இத்த ஒரு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது தானாவே அமைஞ்சு போயிருக்கு என்று சொல்ற. இதுல இருந்து பெருமாளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் தயையினுடைய வேற வேற நிலையாக சொல்லப்படுகின்ற சாந்தியும் அதாவது பொறுமையும் வாத்சல்யமும் மிக மிக கொண்டாட வேண்டியவை என்பதை ஆழ்வான் இங்க அனுபவிச்சு சாதிக்கிறார். நமக்கும் நிச்சய நிச்சயம் நினைச்சு பார்த்திருக்கோம், நாம பண்ற பாப்பங்களும் நாம பண்ற அக்கிருத்தியங்கள் எல்லாம் நம்ம நினைச்சுட்டு பார்த்தோம்னாக்க பெருமாள் எப்படி அதை பொறுத்து பேருன்னு தெரியலையேன்னா. அந்த பொறுமைக்கும் வாத்சல்யத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா இவன் தப்பு பண்ணினான்றத அவனுக்கு தெரிவிச்சு சரி போனா போயிட்டு போறதுன்னு நான் விட்டுடுறேன்னு சொல்றது இருக்க இது பொறுமை. வாத்சல்யன்றது ஒருபடி மேல, அந்த குழந்தை தப்பு பண்ணிட்டு வருது, தப்பு பண்ணா கூட அது தப்பு பண்ணினத்தை இவர் பார்க்காது மாதிரி ஏற்கனவே எப்படி இருந்துட்டு இருக்கிறோ அப்படியே இருந்துட்டு இருக்கிறது இருக்கு, அது வாத்சல்யம். இப்ப நம்ம தம்பு பண்ணினத்தை ஒரு பொருட்படுத்தாத இருக்கிறது இருக்க அது வாத்சல்யம். இதான் பொறுமைக்கும் வாத்சல்யத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்ப நம்ம விஷயத்துல அந்த எம்பெருமானுக்கு அந்த பொறுமை, எம்பெருமானுடைய பொறுமை வாத்சல்யம் இது ரெண்டும் தான் உஜ்ஜீவனத்துக்கு காரணமாக இருக்கணும். அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு ஏற்பட்டு அவருடைய சமைக்கும் வாத்சல்யத்துக்கும் நாம் எல்லாரும் பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன்.
சாந்திஸ்தவேயமியதி மகதி கதம் நு முகேதஹோ த்வயி க்ருதாஞ்சலி பஞ்சரேஷு இத்தம் ஸ்வதோ நிகில ஜந்துஷு நிர்விசேஷம் வாத்சல்யமுத்சுக ஜனேஷு கதம் குணஸ்தே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.